பொதுவா நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுங்கெல்லாம் எங்கயாவது வெளியே கிளம்பினாலே அம்மா அப்பா எல்லாம் ஏன் போற, எதுக்கு போற, எங்க போற, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க, இப்படி பலனும் ஒரு கேள்விகள் கேட்டாலும் அவங்க கடைசியா சொல்ற ஒரு விஷயம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு. இதுக்கு காரணமா சின்ன பிள்ளையில காத்து கருப்புல ஆரம்பிச்சு இப்போ பாதுகாப்புல பல பிரச்சனைகள்ல நிறைய காரணங்கள் ராத்திரி நேரத்துல பெண்கள் வெளியே போறத தடுத்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல பெண்கள் நடு ராத்திரியில நிறைய நகை போட்டுட்டு தனியா பாதுகாப்பா என்னைக்கு வெளியே போறாங்களோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில அவரோட கனவை நனவாக்குற மாதிரி கேரளால பெண்கள் குறிப்பா இரவு நேரத்துல சுதந்திரமா வெளியில வர வகையில அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கணும்னு கேரளால இருக்க மூவாச்சு புலான்ற ஏரியாவோட எம்எல்ஏ மாத்யூ குழல் நாடன்றவர் கேர்ள்ஸ் நைட் அவுட் அப்படின்ற புது முயற்சியை சிறப்பா தொடங்கி வச்சிருக்காருங்க. கடந்த அக்டோபர் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சாயங்காலம் 5:30 மணிக்கு தொடங்கி நைட்டு 11:30 மணி வரைக்கும் பயங்கரமா கலை கட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி. சரி ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல என்னதான் நடந்துச்சு, இந்த நிகழ்ச்சியை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில பெண்களுக்கான இசை நிகழ்ச்சிகள், ஜும்பா டான்ஸ், தற்காப்பு கலை பயிற்சி, அப்புறம் திரும்புற பக்கம்லாம் நிறைய கடைகள் அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வழக்கமா 8:00 to 8:30 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு போறவங்க கடந்த ஒரு வாரமா நைட்டு 11:30 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் அவங்களோட அந்த நைட் லைஃப 4 நாள் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதோட இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் கிட்டயும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு புது முயற்சியை கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த எம்எல்ஏ மாத்யூ குழலாடன் இது பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும், அவங்கள வீட்டுல அடைச்சு வைக்க கூடாது. ஆபீஸ் போற பெண்கள், வேலை பாக்குறதுக்காக நைட்ல வெளியே போற பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் தான் இப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்து நடத்திருக்கோம். 4 நாட்கள் சிறப்பா நடந்த இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பெண்கள் கலந்துகிட்டாங்க. அதோட பெண்களோட சுதந்திரத்துக்கான முதல் விதைய நான் தூவிருக்கேன். கேரளா முழுக்க பெண்கள் சுதந்திரமா வெளியில போறதுக்கு இந்த மாதிரி நிறைய இரவு விழாக்கள்லாம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இது பத்தி அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 4 நாட்கள் இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி, உணவு திருவிழா அப்படின்னு பயங்கர கோலாகலமா இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சு. பெண்கள் நைட்ல சுதந்திரமா நடமாடுறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.